வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எல்லாரும் கேட்டிருந்தீங்க கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிச்சன் கிடையாது, நான் ஷூட்டிங்க்காக செக் பண்ணது. இதை எப்படி செக் பண்ணேன், எவ்வளோ பைசா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் இதை செய்யணும்னு ரொம்ப நாளாக முடிவு பண்ணி வச்சுருந்தோம். நிறைய வந்து கார்பெண்டர் கிட்டலாம் கேட்டதுக்கு 50,000-60,000 அந்த பட்ஜெட்லாம் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு கடைசியில் பிளான் பண்ணோம். அதை வச்சு தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் பொருள் மட்டும் ஆன்லைனில் வாங்கணும், சில பொருள் கடையில் வாங்கணும். அது எல்லாமே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் 4 கலர் நாங்கள் செலக்ட் பண்ணோம். 4 கலரில் இந்த கலர் தான் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்னாப்ல, அதனால் இந்த கலர் வாங்கினோம். இந்த வால்பேப்பரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. நல்ல ஒரு ரோல் மாதிரி இருக்குது, அந்த ரோல் அப்படியே தான் கொடுப்பாங்க, அதை கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது ஒட்டினது போக இன்னும் கொஞ்சமே ஒரு செவத்துக்கு வந்து வரும், அதை எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 சில்லறை. அந்த சில்லறை எவ்வளோன்னு தெரியல, நான் வந்து கீழே வந்து அதோட ரேட்டை கொடுக்குறேன். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது 515 ரூபா. இந்த கரண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 சில்லறை. இன்னும் 2 கரண்டி இருக்குது, இங்கே மாட்ட முடியாது அப்படின்றதுனால நான் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் குபேர சிலை வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க, அதனால் இங்கே குபேர சிலை வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி. பாருங்க, நம்ம செய்கிறதே பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி சம்மந்தப்பட்டது தான், அதனால் அரிசி வச்சு அன்னலக்ஷ்மி வச்சுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. எப்பவுமே வந்து குங்குமப்பூ வந்து நம்ம நடமாடுற நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அன்னலக்ஷ்மியோடவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு லெமன் போட்டு வச்சோம்னா திருஷ்டியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லேயாகட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயாகட்டும் கடையிலேயாகட்டும் எங்கே வேணாலும் வைக்கலாம். நானுமே இங்கே சின்ன டம்ளரில் ஒரு லெமன் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், வாஸ்துக்காக மூங்கில் செடி. நம்ம யூடியூப் மீட்டிங்கில் கொடுத்தது இந்த கப்பு, அதனால் இதிலே வச்சு வச்சுட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். பாருங்க, ஒரு குதிரை பொம்மை, இதுவுமே அழகாக இருந்தது, அதனால் இதை இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்மைலி பொம்மை. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டு காட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இதை நான் வாங்கியிருக்கேன், இன்னும் நான் ஆரம்பிக்கலை. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டு காட்டலாம் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குட்டி குட்டியாக 3 புள்ளியில் அப்புறம் கம்பி கோலம் இந்த மாதிரி போட்டு காட்டலாம் அப்படின்னு தான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் ஷார்ட் பண்ண நான் வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் போட்டு காட்டுறேன். இந்த பிளேட் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் தான் நம்ம வாங்கினது, நான் வந்து ஏற்கனவே காமிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கறதுக்காக சங்கீதாவை நம்ம சப்ஸ்கிரைபர் தான், யூஎஸ்லேருந்து வந்தாங்க, உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்திருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு தான் இது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டோட, சூப்பராக. சரி, இதை பார்த்தோன்னே நம்ம இந்த கிச்சனில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பு சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன், கம்மியாக இங்கே தீ போட்டு சாப்பிடும் போது இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டு, ஸ்பூனு, கத்திரிக்கோள் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு அளவுக்காக நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து வேற ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே இந்த ஸ்டாண்டை மாட்டினதுக்கப்புறம் யோசித்தேன், சரி இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே நம்ம அரிசி பருப்பு அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலான்னு அது எல்லாமே இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், காப்பித்தூள், அதுக்கப்புறம் சக்கரை, கடலப்பருப்பு, தனியா, உடச்சக்கடலை, வெந்தயம், ஜீரகம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரூட் சாப்பிட்ற இதுவுமே அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே நான் வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். எடுக்கணும்னா நம்ம எடுத்துகிட்டு திருப்பி அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓவன் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய பையன் வந்து எனக்கு பண்ணது, இது வந்து இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த செடி வந்து அக்னி மூலையில் இந்த செடி வச்சா நல்லது, மணி பிளான்ட்டு அப்படின்னாங்க. இது மேலே வெயிட் வைக்கக்கூடாது தான், இருந்தாலும் இந்த இடத்துல வைக்க முடியாது அப்படின்றதுனால இதை வச்சுருக்கேன்.
இதுல கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல வெயிட் வைக்க கூடாது, கண்டிப்பா இதை நான் மாத்திடுறேன் வேற இடத்துக்கு, எந்த இடத்துல வச்சா செட் ஆகும்னு பார்த்துட்டு மாத்திடுறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் உள்ள பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் கம்ப்யூட்டர் டேபிள், இதெல்லாம் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். நம்ம கார்பெண்டர் கிட்ட நான் சொன்னேன், வீட்டில் இருக்கிறத வச்சு எனக்கு செஞ்சு கொடுங்க, அதிகமாக செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் யோசிச்சாரு, அம்மா இதெல்லாம் வந்து இருக்கட்டுமாமா, உங்களுக்கு யூஸ் ஆகுமா, இல்லை இதை வச்சே செஞ்சு கொடுத்துருவா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு பின்னாடி பேக்ல வந்து ஒரு பலகை வந்து அடிச்சிருக்காரு, மூணு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு பலகை அடிச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து சில கார்பெண்டருங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பைசா செலவு ஆகும்னு சொல்லிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்வாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சு கொடுப்பாரு இவர். இவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது மேலே வந்து ப்ளோடு வாங்கி ஒட்டலாமாம்மா, இல்லை வேற ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏற்கனவே நான் ஷூட்டிங்காக எப்பவுமே இந்த ஷீட் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன், அதில் இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலரை ஒரு பசை போட்டு பாருங்க, இந்த ப்ரௌன் கலரை வந்து ஒரு பசை வந்து அவர் வச்சுருந்தாரு, அதை போட்டு அழகாக ஒட்டிட்டாரு. நமக்கு பாருங்க நல்லா வந்து இங்கே துடைக்கலாம் எல்லாமே பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் இந்த கிச்சனையே வந்து ரெடி பண்ணேன். நம்மளுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு கிச்சன் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இந்த கிச்சன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட டைனிங் டேபிள் தான். இது வந்து என்னைக்கு நான் ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த டேபிளை வந்து யூஸ் பண்ணணும், அதுலேருந்து நான் இங்கேயே தான் வந்து இதை வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் தனியாக கிடையாது, இங்கே இதை வந்து வச்சுட்டு இது மேலே வச்சு தான் சமைப்பேன். ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து கிச்சனில் சமைச்சது கிடையாது, ஹாலில் வச்சு இந்த மாதிரி தான் சமைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ரெண்டு அடுப்பு தான் வச்சுருந்தேன், சரி ஒரு அடுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அடுப்பு வந்து இதையுமே நான் வாங்கி ஒரு 6-7 மாதம் ஆகுது. சரி இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். அதாவது ரெண்டு அடுப்பு வாங்கும் போது கொஞ்சம் நார்மலான ரேட்டு தான், மொத்த அடுப்பு வந்து கொஞ்சம் ரேட்டு தான். இதை அந்த குமரன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். பாருங்க எல்லாத்தோட ரேட்டும். இந்த கிச்சன் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு கார்பெண்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபா தான் செலவாச்சு. பாருங்க கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் ஆர்டர் போட்டு வர்றதுக்கு மட்டும்தான் லேட் ஆச்சு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் இந்த எல்லா வேலையுமே நமக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. ரெண்டு பேர் வந்தாங்க, அவர் வெறும் 1600 ரூபா தான் நம்மக்கிட்ட கூலியே வாங்கினாரு. ஏன்னா என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அப்படியே அப்படியே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. பாருங்க இந்த கிச்சன் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு 9500 ரூபா வந்தது. இதுவே நான் வந்து குறைஞ்சது ஒரு 3 வருஷம் யோசிச்சுட்டே இருந்தேன், செய்யலாமா வேணாமா, இல்லை இந்த டேபிள்லேயே வச்சு சமைக்கலாமா அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் என்னோட பையன் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவனும் கேட்டுகிட்டே இருந்தான். ரொம்ப யோசனைக்கு அப்புறம் தான் இதை வந்து செஞ்சேன். இதில் ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட ரேட்டுக்கு தான் நான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாத்துக்குமே நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அதோட ரேட்டெல்லாம் போடுங்கமான்னு, வரப்போகிற ஒரு வீடியோவில் அது ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கிச்சன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன கிச்சனில் இந்த மாதிரி அழகாக கூட பண்ணலாம், கம்மியான செலவில் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 3000 ரூபாய் செலவில் கூட சூப்பராக இப்படி ஒரு கிச்சனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.